சினிமா துறையில் சாதிக்க துடிக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் இக்குறும்படத்தை சமர்ப்பணம் செய்கிறோம். ஹலோ, எங்கடா இருக்க? ரியா, அவசரமா வா. அர்ஜென்ட்டா வரணுமா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? வாடா. ஓகே ஓகே. ஹாய் ரியா. இப்போ வேலைக்கு போறியா இல்லையா? என்ன? இப்போ வேலைக்கு போறியா இல்லையா? எனக்கு வீட்ல மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்க. எது? மாப்பிள்ளையா? ஆமா. உன் பார்வை கொல்லுதடி, உன் பேச்சு தள்ளுதடி, என் உயிரும் நிதானடி நிதானடி. உன் பார்வை கொல்லுதடி, உன் பேச்சு தள்ளுதடி, என் உயிரும் நிதானடி நிதானடி. உன் பார்வை மரணம், உன் பேச்சில் ரணம் ரணம், என்னாலும் இதயம் இதயம். உன் பார்வை மரணம், உன் பேச்சில் ரணம் ரணம், என்னாலும் இதயம் இதயம். உன் பார்வை கொல்லுதடி, உன் பேச்சு தள்ளுதடி. 10 வருஷமா அலைஞ்சு என் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டேன். மியூசிக் பண்ணுறேன், பாட்டு எழுதுறேன், பாடுறேன், ஒரு பக்கம் ரியா அட்டென்ஷன் பண்ணிட்டா, சே ஒரு பக்கம் மனசு ரீ இல்லை, இன்னொரு பக்கம் ஐயோ மியூசிக் டென்ஷன் பண்ணுது, லைஃப் இப்படியே போயிருமான்னு பயமாக இருக்குது. என்னடா வாழ்க்கை இது? போயிருமானு ரொம்ப பயமாக இருக்கு. என் வயசு பசங்கள்லாம்
மாதம் 30,000 40,000 சம்பாதிக்கிறானுங்க. ஆனாண்ணா இன்னும் ஒரு 10 ரூபா கூட சம்பாதிக்கல. இந்த கீபோர்டு கூட ஜெய் தான் வாங்கி கொடுத்தான், எல்லாமே ஜெய் தான் பண்ணுறான். என்னடா வாழ்க்கைன்னு இருக்கு. வாங்க. ஆ ஜெய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கல ஜெய். அப்புறம் என்ன விசேஷம்? நல்லா இருக்கேன். அப்புறம் ஜெய், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துங்களா, எப்படி இருக்கீங்க? ஆமா ஜெய், ரொம்ப நாள். காஃபி சாப்பிட்றீங்களா? இல்ல இல்ல, ஒண்ணும் வேண்டாம் ஜெய். சரி, அப்புறம் நம்ம ஆளத தேடி வந்த நம்ம அக்கா பையனா? சரி சரிங்க, இப்பதான் வந்தாரு, இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தாரு, இப்பதான் வெளியே போனாரு. வருவாப்ல? ஓ, நான் வரேன் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரோ? வந்துருவாரு, வந்துருவாரு, வருவாரு, கண்டிப்பா வருவாப்ல. மாமா. டேய் ஜெய், ஹாய். என்னடா மாமா கூட உட்காந்து இருக்க? எப்ப மாமா? அப்படியா, என்னதான் பிரச்சனை? வேலைக்கு போறதுல எங்கேயும் ஒண்ணு பண்றதுல இல்ல, உண்மை என்ன பிரச்சனை? அது வந்து ஒரு விஷயம் என்னன்னா, சின்ன ஆல்பம் பண்ணுமாமா. சின்ன ஆல்பமா? சின்ன ஆல்பம்னாக்கா ஒரு சின்ன சாங் ஒன்று பண்ணணும். சாங்கு? சரி. அது பண்ணனா அந்த சாங் வந்து அந்த யூடியூப்பு அந்த ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி எல்லாம் போடணும். சரி, போட்டோம்னா அது வைரல் ஆகும், அப்போ நம்ம வந்து வெளியில் தெரியும். உனக்கு வந்துட்டு நீ இப்போ உள்ள உட்காந்துட்டு இருக்க, நீ வெளியே தெரியணுன்றது உன்னோட ஆசை இல்லையா? அப்படி போட்டா தான் நான் வெளியில தெரியும். வெளியில தெரியும், அது செய்யறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. டேய் ஜெய், அது வந்து 10,000 ரூபா இருந்தாக்கா பண்ணிடலாம்டா. என்ன சார், நீங்க தான் ஹெல்ப் பண்ணுங்க சார், உங்க அக்கா பையன் தானே, பண்ணலாம். உங்ககிட்ட சொல்லிருக்கிறமா, உங்க நண்பர்கிட்ட சொல்லிருக்கேன், நான் வாங்கி தரேன், நீ ஏன் கவலைப்படுற? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் பேசி உனக்கு பண்ணி தரேன். உனக்கு என்ன காசு தானே பிரச்சனை? எவ்வளவு வேணும்? 10,000 தானே வேணும்? 10,000 தானே மாமா? மியூசிக் தவிர வேற எதுவுமே தெரியாது மாமா. ஒன்னும் கவலைப்படாதரா, அதுக்காக மூஞ்செல்லாம் உம்மனு வச்சுக்க, கொஞ்சம் சிரி. இப்பதான் சிரிப்பா மாமா? டே ஜெய் சொல்றா, நாளைக்கு வந்துரு. கண்டிப்பா என் கூட இருக்கணும்டா, நீ ரெக்கார்டிங் பண்றப்போ கண்டிப்பா இருப்பல. ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். ஓகேடா, என் நண்பன்டா நீ. இதை பிக்கப் பண்ணிக்கு. ஓகே, எண்ணங்கள் ஒன்றான வாழ்வென்றும் இனிதாகும். எண்ணங்கள் ஒன்றான வாழ்வென்றும் இனிதாகும். எண்ணங்கள் ஒன்றான வாழ்வென்றும் இனிதாகும். எண்ணங்கள் ஒன்றானா வாழ்வென்றும் இனிதாகும். எங்கும் இதயம் எங்கள் தினமும் உதயம். சொல்றாங்க நீ குடிக்கிற, நீ ஏன் குடிக்கிற? ஏய், உன்ன போலவே ஒரு காலத்துல பாட்டு பாடணும் மியூசிக் பண்ணணும் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கடா, என்னால முடியல, அந்த விரக்தியில தான் நான் குடிக்கிறேன். நீ குடிக்கிறத விடு, எனக்கு பிடிக்கல. அட, எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தா நான் குடியே விட்டிருந்தா. நீ என்னோட மியூசிக்ல நீ பாடுற? அப்படியா? அப்ப நான் இன்னிலிருந்து அந்த குடியே விட்டிருந்தா சரியா? சூப்பர் மாமா. சரி, ரொம்ப சந்தோஷம். உன்னோட ஆல்பத்தை. ஆனா நீ குடிக்க கூடாது, நாளைக்கு குடிக்கிறத பார்த்தா சரியாகாது. குடிக்க மாட்டேன், ஆனா சான்ஸ் கரெக்ட்டா கொடுத்துறணும். தருவோம் மாமா, நான் ஜெயிப்பேன், அப்ப உனக்கு தரேன். ஹாய், ப்ளீஸ் இதை வாங்கிக்க. இதை வாங்கிக்கறியா? நான் ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன், வாங்கிக்கோ ப்ளீஸ், வாங்கிக்க. நல்லாதான் இருக்கு. ஏரியா, நான் உட்கார்டா? உட்காரு. அன்னைக்கு என்னமோ பெருசா பேசிட்டு போன, இன்னைக்கு எதுக்குடா வந்த? சரிமா, கோச்சுக்காதமா. என்ன வேறயா வந்திருக்க? இப்போ ஒரு சாங் ஒன் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கேளு ப்ளீஸ். ப்ளீஸ் 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 போடுறேன். போடு. சரி போடு. வாழ்வென்றும் இனிதாகும்.
உன்னை நினைச்சு தான் இந்த சாங் பண்ணேன். வாவ் செம்மையா இருக்கேடா. ஓகே தேங்க் யூ தேங்க் யூ. மச்சி மாமா படம் கொடுத்து ஹெல்ப் பண்ணார்ல, அந்த பாட்டு ரொம்ப நாளாக வந்திருக்கு. ஆனால் நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுக்கு என்னென்ன தேவையோ அதை நீ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கணும். நீ ஜெயிக்கணும், விடக்கூடாது. ஆமாடா, வேறு லெவலுக்கு போகணும். அதுக்கு தான் நீ என்ன பண்ணணும்னு சொல்லு. அதான் யோசிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக பண்ணணும். டே மச்சி, டேய் இங்கே பாருடா, சென்னை அந்தம். என்னடா சொல்கிற? இங்கே வா. என்னடா? வந்து பாரு. வா. ஆஃப் ஆயிடுச்சு. சென்னை அந்தம் அனுபவம் பண்ணிருக்காருல, இந்த வீடியோ நல்லா இருக்கும். என்ன பாக்கலாம். டேய் ஜெய், மச்சி குன்னூர் சாங் மியூசிக் லிரிக் சிங்கிங் எல்லாமே பண்ணிட்டேன். செமையா வந்திருக்குடா, பட்டாசா இருக்குடா டியூனு. சாரிடா, ஃப்ரெண்ட்ஸால் ஹெல்ப் பண்றேன்றாங்க, கடைசி நேரத்தில் இல்லைன்ட்டாங்க. சாரிடா மச்சி. என்னடா சாரி? டேய் உங்களை நம்பி தானடா மியூசிக் பண்ணி டியூன் பண்ணி. ரொம்ப சாரி மச்சி. ஏண்டா ஏன் டல்லா இருக்க? ஒண்ணு இல்ல. பரவாயில்ல சொல்லு. ஒண்ணு இல்ல. ஏன் டல்லா இருக்க? ஒண்ணு இல்ல. பரவாயில்ல, ஏன் சொல்லு. இல்லடா ஒண்ணு இல்ல. சொல்லுடா. ஒண்ணு இல்லறியா? ஏண்டா சொல்லுடா, சொல்லுடா ப்ளீஸ். இல்ல, குன்னூர் அந்தம்னு ஒரு சாங் பண்ணலாம்னு இருந்தேன். ஆமா, மியூசிக் பண்ணிருக்கேன், லிரிக் பண்ணிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க, பட் அவங்களுக்கு என்ன சூழ்நிலைன்னு தெரியல. திடீர்னு இல்லைன்ட்டாங்க. எல்லா ப்ராஜெக்ட்டு அது இது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சாங்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இதை ரிலீஸ் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் ரியா. சரி, ரிலீஸ் பண்ணலாம்ல. இல்லையே, ஃப்ரெண்டு தான், ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என்ன சூழ்நிலைன்னு தெரியல ரியா. என்னாலும் முடியல ரியா. காசு தான் இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ராத்திரியில படுத்த தூக்கம் வர மாட்டேங்குறியா. என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு நீ எப்படி ஒரு கண்ணோ, மியூசிக்கும் ஒரு கண்ணு. ரெண்டு கண்ணுடா, அதுல நீ ஒண்ணு, மியூசிக் ஒண்ணு. மியூசிக்ல பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதிச்சுட்டு நான் மியூசிக் பண்ணி அதுல பெரிய ஆள் ஆகணும். பெரிய ஆள் ஆகி உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு நீயும் வேணும், மியூசிக்கும் வேணும்.
இந்த செயினை யாருக்காகவும் எதுக்காகவும் கழட்டி தர மாட்டேன்னு சொன்னேன். அப்பா போட்ட செயின்னு சொன்னேன், இப்போ எனக்கு கொடுத்துருக்க. இது எங்க அப்பா எனக்கு ஆசையா போட்ட செயின், என் லவ்வர் உனக்காக தானே தரேன். நீ சாதிக்கணும்னு நினைக்கிற அதுக்காக தான் உனக்கு தரேன். ஓகே, ஏய் உனக்கு ரொம்ப பெரிய மனசுடி. நம்ம ஊரே குன்னூரிடா, நம்ம ஊரு போல எந்த ஊரு இல்ல. நம்ம ஊரே குன்னூரிடா, நம்ம ஊரு போல எந்த ஊரு இல்ல. அண்ணா அந்த குன்னூர் வந்து பாத்தீங்களா? ஆமா, செம்மையா இருந்துச்சு. அவருக்கு போன் பண்ணலாம்னு சொன்னல. ப்ரோ வணக்கங்க, அந்த குன்னூராமத்தை சூப்பரா கலக்கிட்டீங்க, எதிர்பார்க்கவே இல்லைங்க. பா என்ன, நம்ம ஊர்ல இப்படி ஒருத்தருங்களா? எப்படியோ நீங்க பெரியாளாகிறதுக்கு சரியான சான்ஸ் இருக்குங்க. பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குன்னூராமத்தை பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சுண்ணா, இன்னும் செம்மையா பண்ணுங்கண்ணா. டே கார்த்தி, நீ போட்ட குன்னூராந்தம் செம்ம வைரல் ஆயிடுச்சுடா, சூப்பரா இருக்கு. நீ இன்னும் நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும், போயிட்டு வந்து நீ என்ன பாக்குற. ஆல் தி பெஸ்ட். முரளி எங்க இருக்கப்பா? ஊட்டியில் இருக்கியா? அந்த எலிக்கல் ஹவுஸ் எல்லாம் பார்த்துட்டியாப்பா? பார்த்து லொகேஷன் எல்லாம் ஃபைனல் பண்ணுப்பா. நான் இன்னைக்கு சென்னையில இருந்து ஊட்டி வரேன்ப்பா. வந்ததும் ஃபைனல் பண்ணிக்கலாம்ப்பா. நீ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வைப்பா, நான் கூப்பிடுறேன் ஒரு 10 நிமிஷத்துல கூப்பிடுறேன். ஹலோ தம்பி, நான் ப்ரொடியூசர் பேசுறேன்ப்பா. நான் உங்கள் குன்னூர் ஆண்டம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. எங்கள் படத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான் இருக்கோம். உடனே ஒரு மெலோடி சாங் போட்டு எனக்கு ஒரு சிடி அனுப்புங்க. மாமா நல்ல டியூனு, நல்ல லிரிக்கு, கஷ்டப்பட்டு ப்ரொடியூசர்கிட்ட சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். எப்படியாவது பாடி மனது காப்பாத்திருக்கேன். நல்லா பாடிடுவல்ல மாமா? நல்லா பாடித்தருவேன். ஓகே மாமா, கவலைப்படாதே அக்கா. மனு நல்லா பாடித்தருவேன், வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா நல்லா பாடுறேன். ஆல் தி பெஸ்ட் மாமா, ஆல் தி பெஸ்ட். ஓகே, டேக் போலாம், டேக் போலாம். கண்ணால என்ன சொல்லி இழுக்கிறையே, கையால ஜாட சொல்லி அழைக்கிறையே. கண்ணால என்ன சொல்லி இழுக்கிறையே, கையால ஜாட சொல்லி அழைக்கிறையே. ஒத்த சொல்லுல உலக மறப்பேனே, உன்னை பார்த்து நான் என்ன மறப்பனே. என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. ஹலோ தம்பி, உடனே சென்னை புறப்பட்டு வாங்க. உங்க மெலோடி சாங் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. என் படத்தில் நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர், உங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உடனே புறப்பட்டு சென்னை வாங்க. இந்த பாரு, நீ போய் சாதிச்சுட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு. பெருசா சாதிச்சுட்டு உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பா. ஓகே பாய், டேக் கேர், போயிட்டு வரேன். பாய், ஆல் தி பெஸ்ட். ஐயா ஆண்டவே, நான் குன்னூர் வந்துட்டுருக்கேன், நைட் உனக்கு கால் பண்ணடா, பட் நீ எடுக்கல. டேய், இந்த படத்தில் நீ ஜெயிச்சிடுவாடான்னு சொன்ன, நீ சொன்ன மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன். மியூசிக்கில் 3 ப்ரொடியூசர் எனக்கு கிடச்சிருக்காங்க. நம்ம வேறு லெவலுக்கு போயிட்டோம், லைஃப்பில் அச்சீவ் பண்ணிட்டேன். ஆ, ஒரு முக்கியமான விஷயம், இந்த 25th நமக்கு மேரேஜ். மாமாட்ட சொல்லிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லிட்டேன், ஐ எம் ஹாப்பிடா. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. ஓகேவா? ஈவினிங் வந்து நம்ம பார்க்கில் மீட் பண்ணுறோம். நீ வந்துரு, அப்படியே ஹோட்டல் போகிறோம், சாப்பிட்றோம். ஐ எம் ரியலி ஹாப்பிடா. தேங்க்யூடா, தேங்க்யூடா.